வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய முதல் காதல் கதையின் ஐந்தாவது பகுதி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மக்கு மக்கு ஸ்ரீராகத்துக்கும் கம்பங்களிக்கும் எப்படி பொருந்தும் கேட்பான் ஹரி நீ தானே ஸ்ரீராகத்துக்கான தேவதையை பற்றி என்கிட்ட சொன்ன உனக்கே மறந்து போச்சா கேட்பாள் சின்னி அவன் புருவத்தை சுருக்கிக் கொண்டான் அவளோ கலீர் என்ற சிரிப்புடன் சொன்னாள் அடி சின்னி ஸ்ரீராக தேவதை எப்படி இருக்குமாம் தெரியுமா எங்கள் அப்பா சொன்னார் எங்கிட்ட சொல்லல விசு சாமா இவங்ககிட்ட சொல்லிருந்தார் ஸ்ரீராக தேவதை மதம் பிடிச்ச யானை மேல வருவாளாம் யானை அதுவும் மதம் பிடிச்சா எப்படி நடக்கும் தெரியுமா கம்பீரமா ரெண்டு காதுகளையும் முறம் மாதிரி விசிறுண்டு தோ இப்படித்தான் தொம் தொம்முன்னு சின்னி அவனை மாதிரியே பேசி இரு உள்ளங்கைகளையும் தனது காதருகில் வைத்து கொண்டு யானை தன் காதுகளை விசிறுவது போல அபிநயித்து கால்களை பரத்தி வைத்து தொம் தொம் என நடந்து காட்ட அவன் வயிற்றை பிடித்து கொண்டு அங்கிருந்த சின்ன வட்டப்பாறையில் உட்கார்ந்து விழுந்து விழுந்து சிரித்தான் பச்சை மிளகாயை கடித்த உடனேயே பிட்டு வாயில் தான் சரியா இருக்கும் இல்லாட்டி சொருன்னு காரம் உச்சமண்ட வரைக்கும் ஏறிடும் அப்புறம் மதம் பிடிச்ச யானை மாதிரி ஓட வேண்டியது தான் தண்ணி பானியை தேடி ஹரி அவளைப் பார்த்து முருவலித்தான் இந்த வயசுக்குள் அவளுக்குள் தான் எத்தனை சாகசங்கள் தெரிந்திருக்கின்றன அம்மா இவனுக்கு பரிமாறும்போது பார்த்து பார்த்து பரிமாறுவாள் அப்படியும் எப்பொழுதாவது குழம்பில் தாளித்து கொட்டியிருக்கும் மிளகாய் இவனது பல்லில் அகப்பட்டு விடும் அவ்வளவுதான் ஹூ ஹூவின்று கத்தி அமர்கலப்படுத்தி விடுவான் அவன் தண்ணி சுருக்கு கொண்டாய் அம்மா இரக்கை கட்டி கொள்ளாத குறையாய் பறப்பாள் இதற்குள் அப்பா அம்மாவை மிருதுவாய் கடிந்து கொள்வார் குழம்புல மிளகா தாளிச்சு கொட்டலை என்னதான் என்ன அதான் காரத்துக்கு சாம்பார் பிடி போடுறையே பாரு குழந்தை கண்ணில் ஜலம் தெளிம்பிடுத்து அம்மா சிரிப்பாள் போருமே இவனுக்காக நாளையிலிருந்து என்னை மிளகாய்க்கு பதிலாக வெள்ளத்தை கொட்டி கூட சாம்பார் வைக்க சொல்வேள் போல இருக்கே மிளகாய் பார்த்தாலே உள்நாக்கில் சவுக்கடி பட்டார் போல துடிக்கும் நானெல்லாம் இந்த சின்னியின் முன் எம் மாத்திரம் என்று தோன்றிய பொழுதெல்லாம் குன்றி போவான் ஹரி கல்யாண கச்சேரியின் போது இதெல்லாம் எதற்கு நினைவில் வந்து சதிராடுகிறது அவன் தனது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி தனது அடுத்த கீர்த்தனைக்காக ஆலாபனையை ஆரம்பிக்க தன்னை அறியாமல் ஸ்ரீராகத்தை ஆலாபனம் செய்வது உணர்ந்து ஒரு கணம் ஸ்தம்பித்து போகிறான் பேஷ் சுப்பிரமணியம் தம்மை மறந்து ஒரு குழந்தையைப் போல கரங்களை தட்டி ஆரவாரிக்கிறார் அவரை நிமிர்ந்து பார்த்தவனின் பார்வையில் கல்யாண சத்திரத்தின் வெளியே போடப்பட்டிருந்த தட்டியை தாண்டி குப்பை தொட்டியும் அதில் நிரம்பி வழியும் எச்சில் இலைகளும் அதை சுற்றி குழுமியிருக்கும் குறப்பெண்களையும் தாண்டி விளக்கு கம்பத்தில் சாய்ந்து நிற்கும் அந்த நிறை மாத கர்ப்பிணி தட்டுப்படுகிறாள் அவளா அவளா அவளேதான் சின்னியேதான் அவள் இங்கே இங்கே என் பாட்டை கேட்கணும்னு தஞ்சாவூர்லிருந்து மாயவரத்துக்கு பஸ் ஏறி வந்திருக்காளா அதுவும் இந்த நிலையிலா சிவசிவா அவளும் அவனை பார்க்கிறாள் தான் இதழ் கடையில் மிக சிநேகமான சிரிப்பு ஏ ராசா உன்னை தவிர வேறு யாரால இப்படி பாட முடியும் என்கிற சிலாகிப்பு ஸ்ரீராகத்துல என்ன பாட்டு பாடப்போறே என்கிற எதிர்பார்ப்பு அவன் சியாமா சாஸ்திரியின் கீர்த்தனையை எடுத்தான் கருண ஜூஹு நின்னு நம்மின வாடு கதா இந்த பராக்கேலம்ம அவன் கண்களை இருக மூடிக்கொள்கிறான் மூடிய இமைகளையும் மீறி கண்ணீர் கசிகிறது ஏழைகளை காப்பவளே சங்கீதத்தில் ஆச்சரியகரமான ஜாலங்களை செய்பவளே கேட்ட மரத்தை கொடுப்பவளே பிரம்மா முதலானவர்களால் பூஜிக்கப்படுபவளே சியாமகிருஷ்ணனை பரிபா பரிபாலிப்பவளே ஹே நாயகி உன்னையே நம்பினேன் கிருபை கூர்ந்து என்னை காப்பாற்றேன் அவன் கீர்த்தனையின் அர்த்தம் புரிந்து அழுகிறான் அவளோ ராகத்தின் நேர்த்தியில் தன்னை மறந்து இரு கைகளையும் நெஞ்சோடு குவித்தபடி கண்ணீர் தழும்ப அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் சின்னியை பார்த்ததுமே மனசு பறந்து போகிறது ஹரிக்கி அவள் எதிரில் பாடுவதே பெரிய உற்சாகமாய் ஒரு நல்ல ரசிகையின் எதிரில் பாடுவதை விடவும் பாடகனுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயம் எது அன்றைக்கு கச்சேரி வாயால் சொல்லி மாளாத அளவுக்கு களை கட்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் வித்வான் சுப்பிரமணியத்துக்கு சந்தோஷத்தில் கண்கள் இரண்டும் அருவியாய் பொங்குகிறது ஹரியை மார்புற தழுவிக்கொள்கிறார் உச்சி முகர்கிறார் அப்பனே அப்பனே என்று திரும்ப திரும்ப சொல்கிறாரே தவிர அதற்கு மேல் வார்த்தையே வரவில்லை சுட்டேல் இத்தனை ஆனந்தமாக உங்கள் கச்சேரியை நாங்கள் பெரிய இசை விழாவில் எல்லாம் கூட கேட்டதில்லை இன்னைக்கு பாடினதே உங்களோட ஏழு ஜென்மத்துக்கும் போதும் அடடா அடடா பாட்டோட சுகத்தில் நான் டே பண்ணிக்க கூட மறந்து போயிட்டனே கச்சேரியை அனுபவித்தவர்கள் எல்லோருமே பூர்வமாக சொன்ன வார்த்தைகள் இவை ரங்கு ஹரியின் காதோடு சொல்கிறான் வீட்டுக்கு போனதும் முதல் காரியமா திருஷ்டி சுத்தி போடணும் மங்களம் பாடுகிற போதே ஹரி கவனித்தான் சின்னி கிளம்பி விட்டாள் இத்தனை நேரத்துக்கு மேல் தனியாகவா போகிறாள் அவளையும் நம்ம கார்ல அழிச்சுண்டு போனா என்ன இந்த எண்ணம் தோன்றியதுமே ஹரி தன்னுடன் வந்த பக்கவாத்தியக்காரர்களை ஒரு கணம் ஆழ்ந்து பார்க்கிறான் எல்லோருடைய முகத்திலும் குறு நகை கச்சேரி பிரமாதமாய் அமைந்துவிட்டதால் ஏற்பட்ட சந்தோஷம் ஹரியின் கச்சேரி இது வரைக்கும் ஓஹோ என்று பேசப்படுகிற விதத்தில் தான் இருக்குமே தவிர என்னமோ பாடினார் என்கிற சலிப்பை உண்டு பண்ணியதே இல்லை அது ஜீவரசம் கேட்பவர்களை நாகாஸ்திரத்தால் கட்டி போட்ட மாதிரி ஆடாமல் அசையாமல் அமர செய்கிற தேவகானந்தான் ஆனாலும் இன்று மற்ற எல்லா கச்சேரிகளையும் தூக்கி சாப்பிடும்படியாக அமைந்துவிட்டதே இன்று ஹரிக்கு பக்கவாத்தியம் வாசித்தவர்கள் இவனுடைய அப்பா காலத்தில் இருந்தே பிரபலமானவர்கள் வயதிலும் ஞானத்திலும் கனிந்த பழம் போன்றவர்கள் இவர்களுடைய காது எத்தனை பேர்களுடைய சங்கீதத்தை அனுபவித்திருக்கின்றன ஹரி எங்கள் ஜென்மமே இன்றைக்கு தாம்பா சாபல்யமாச்சு வயலின் வித்வான் வாத்தியத்தை பெட்டியில் வைத்து மூடியபடியே சொல்கிறார் அவருடைய விழி ஓரத்திலும் நீர் கசிவு வயசுலேயும் அனுபவத்திலையும் என்னை விட எத்தனையோ பெரியவா இவா இவா கிட்ட போய் என் பரமரசையை சின்னி வயிறு நிறைய சுமையோட என் சங்கீதத்தை கேட்கறதுக்காகவே தஞ்சாவூர்லேருந்து மாயவரம் வந்திருக்கா அவளையும் நம்ம கூட கார்லேயே அழைச்சுண்டு போயிடலாம்னு சொன்னா இவா என்ன நினைப்பா நல்ல சங்கீதத்தை அனுபவிச்ச இவளால அந்த சங்கீதத்துக்கு காரண காரணகர்த்தாவான இவளை தங்களோட கார்ல ஏத்திக்க முடியுமோ அப்படியே இவ சம்மதிச்சாலும் லலிதா என்ன சொல்லுவா அந்த க்ஷணமே கீழே இறங்கிவிட மாட்டாளோ ஹரியின் நெஞ்சுக்குள் இந்த கேள்விகள் ஹோம புகை மாதிரி சுற்றி சுற்றி வருகின்றன இரவு சாப்பாடும் கச்சிதமாக ஒரு குறையும் சொல்ல முடியாதபடிதான் இருந்தது ஆனால் இப்பொழுதும் லலிதா சாப்பிடவே இல்லை சுப்பிரமணியத்தின் குடும்பத்தை சேர்ந்த பெண்டுகள் அத்தனை பேரும் இவளுடைய கையை பற்றி இழுக்காத குறை அவள் அத்தனை நிர்தாட்சண்யமாக மறுத்ததில் சுப்பிரமணியத்துக்கு ஏகப்பட்ட வருத்தம் உங்கள் அப்பாவுக்கு சங்கீதம் சொல்லித்தந்ததே நான் தான் குழந்த அவன் எங்கள் வீட்டிலேயே ஒரு காலத்தில் பழியாக கிடந்திருக்கான் தோ இந்த ரங்கு உங்கள் மாமனார் வீட்டில் கிடக்கிறாப்ல என் பெண்டாட்டி பிசைஞ்சு போடுற தயிர் சாதமும் மாவடுவும்னா அவனுக்கு உசிறு எனக்கு வெளியிடங்களில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை பட்டு கத்திரித்தாற் போல சொல்லிவிட்டாள் லலிதா ஹரி அவளை உற்று பார்த்துவிட்டு விட்டு சுப்பிரமணியத்துடன் சாப்பிடப் போய்விட்டான் தாம்பூலம் வாங்கி கொண்டு கிளம்புகையில் சுப்பிரமணியத்தின் பெண் ஒருத்தி லலிதாவுக்கு வெற்றிலை பாக்கு தட்டில் ஒரு ரவிக்கை துணி வைத்து கொடுக்கிறாள் காரில் ஏறும் பொழுது ஹரி கண்ணுக்கு எட்டுகிற வரையில் இருட்டில் சின்னி எங்காவது தென்படுகிறாளா என்று பார்க்கிறான் அப்ப நான் வரேன் வர்றோம் அண்ணா உடம்பு பார்த்துக்கோங்கோ சுப்பிரமணியம் தம்மிடம் விடை பெற்ற வித்வான்களை எல்லாம் வாஞ்சையுடன் பார்வையாலேயே வருடியபடி விடை தருகிறார் ஹரியின் கையை கார் கிளம்புகிற மட்டும் விடவே இல்லை அபூர்வமான சாரின்றா கண்ணா உனக்கு எல்லாம் உங்கள் அப்பன் பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான்னு நான் சொல்லுவேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத சுத்த ஜென்மமாக அதான் இப்படி ஒரு பிள்ளையை பத்திருக்கான் அம்மாடி லலிதா ம் நீயும் பெரிய பாகியவதி தான் போன பிறவியில் என்ன பூவை எடுத்து அம்பாளுக்கு பூஜை பண்ணினியோ இப்போ ஏற்பட்ட அகமுடியாம கிடச்சிருக்கான் ஷேமமாக இருங்கோ நான் மெட்ராஸ் வந்தால் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு தான் வருவேன் என்ன மனுஷன் ஒரேடியாக டேராக போட்டுடுவானோன்னு பயந்துட்டியா அதெல்லாம் மாட்டேன் கவலைப்படாது ஆனாலும் உன் வீட்டில் வந்து ஒரு வேளையாவது சாப்பிடுவேன் ஆமாம் நான் சம்சார சந்நியாசி எங்கே யார் கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அவர் குழந்தை மாதிரி சிரிக்கிறார் கார் புறப்பட்டு வெகு வரையில் ஹரிக்கு கண்ணை மூடினால் அவருடைய சிரிப்பு தான் கண்முன் வந்து நிற்கிறது என்ன சிரிப்பு அது குழந்தை சிரிக்கிற மாதிரியும் தோன்றுகிறது ஓரொரு சமயம் எல்லாம் தெரிந்த ஞானி சிரிப்பது போலவும் தோன்றுகிறதே ஹரி தனது பக்கத்தில் அமர்ந்திருந்த லலிதாவை ஓரக்கண்ணால் கண்ணால் பார்க்கிறான் அவள் கார் சீட்டில் தலையை சாய்த்து தூங்குவது போல கண்களை மூடிக்கொண்டிருக்கிறாள் இருந்தாலும் அந்த முகத்தில் பழிச்சிட்ட கோபம் நெருப்பு ஜுவாலையாய் கனிந்து கொண்டுதான் இருக்கிறது ஹரிக்கு இன்னொரு பக்கத்தில் வயலின் வித்வான் முன்புறம் டிரைவருக்கு பக்கத்தில் ரங்குவும் மிருதுங்க வித்வானும் நல்ல வேளை சின்னியை கூப்பிடாமல் இருந்தோம் அவளை கூப்பிட்டா அவளும் காரில் ஏற அத்தனை சுலபத்தில் ஒத்துக்க மாட்டா இருந்தாலும் அவ காரில் ஏறினா இந்த நாலு பேர்ல யாரை பஸ்ஸில் வாங்குன்னு சொல்ல முடியும் இப்போதைக்கு ரங்குவைத்தான் சொல்ல முடியும் ஆனா மற்ற மூணு பேருமே அவளோட சேர்ந்து உட்கார கூச்சப்பட்டுண்டு பஸ்லேயே வர்றதா சொல்லியிருப்பா இத்தனை நேரத்துக்கு மேல அவளுக்கு தஞ்சாவூர் போக பஸ் கிடைக்குமோ அப்படியே கிடைச்சாலும் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் பஸ் வேற பிடிக்க வேண்டாமோ பாவம் என்ன செய்வா மனசு முழுக்க சின்னியே வியாபித்திருந்ததால் அவனால் மற்றவர்களின் பேச்சில் கலந்து கொள்ள முடியவில்லை சின்னி இன்னைக்கு நான் பாடினது எப்படி இருந்தது உனக்கு பிடிச்சிருந்ததா அந்த காலத்தில் நான் ஏதாவது ஒரு ராகத்தை பெரிய பாடகர் போல விஸ்தரித்து ஆலாபனை பண்ணினால் சின்னி எப்படி பூரித்து போவாள் என்பதை நினைத்து பார்க்கிறான் நெசமாவே மேளம் இல்லாததுதான் ராசா இத்தனை அழகா எப்படித்தான் பாடுறியோ அவள் உடனேயே ஓடிப்போய் ஆற்று மணலை இரு கைகளிலும் அள்ளி கொண்டு வந்து சுற்றி போடுவாள் அவனை ஏதோ தெய்வத்தை பார்ப்பது போல பார்ப்பாள் இது மாதிரி என்னால பாட முடியுமா ஹரி ஏன் முடியாது அதான் நான் தரதுக்கு இருக்கனே அப்புறம் என்ன உன் தொண்டை எப்படி இத்தனை சுலபமா புரளுது அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல காலங்காத்தால எங்கள் அப்பாவோட ஆற்றுக்கு குளிக்க வந்தா கழுத்து மட்டும் தண்ணியில நிக்க சொல்லுவார் குளிரும் இல்லை அப்போ ஆண் நல்லா வாயை திறந்து சரளி வரிசை ஜண்டை வரிசை எல்லாத்தையும் ஆகாரம் ஊகாரம் செஞ்சு பாடணும் ஆற்றுல குளிக்க வராதப்ப இந்த சாதகம் எங்கள் வீட்டு கிணத்தடியிலேயே நடக்கும் நானும் அது மாதிரி செஞ்சு பார்க்கட்டுமா செய்ய ஆனால் இது மாதிரி சூரியன் உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா செய்யக்கூடாது விடிக்காலையிலேயே செஞ்சிடணும் அன்று அவன் பவ்யமாய் தலையாட்டியதை இன்று நினைத்தாலும் சிரிப்பு வருகிறது ஹரிக்கு சின்னிக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை உண்டு நிறைவேறாத ஆசையும் கூட ஹரி வீட்டு புழக்கடையை சுத்தம் செய்ய அவள் வரும்பொழுதெல்லாம் புழக்கடையில் இருந்து பார்த்தால் தெரியும் நேர்கூடத்தில் ஹரியோ இல்லை அவன் அப்பாவோ தம்பூராவை நெஞ்சின் மீது கொண்டு மீட்டுவதை எமைக்காமல் பார்த்திருக்கிறாள் சின்னி அந்த தம்பூராவை தான் வாங்கி ஒரு தரமாவது மீட்ட வேண்டும் என்பது அவளுடைய தனியாத ஆசை ஒரு தடவை ஹரியை கூட கேட்டிருக்கிறாள் அது பேரு என்ன தம்புரா அது எதுக்கு எதுக்கா அதுதான் ஸ்ருதி நாம் அந்த ஸ்ருதியோட ஒத்துப்பாடினத்தான் பாட்டு வரும் இதை அவளிடம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே அப்பா காலையில் வெங்குட்டுவிடம் சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகள் நினைப்புக்கு வந்தது கொல் என்று சிரித்தான் டே பயல தம்பூராவோட சேர்த்து பாடிடா இல்லேனா என் தம்பூரா உனக்கே செலவாயிடும் போல் இருக்கே அவருடைய பேச்சு அத்தனை பேரையும் வயிறு புண்ணாக்கும்படி சிரிக்க வைத்தது இதை சின்னியிடம் சொன்னான் அவளுக்கு புரியவில்லை என்றாலும் சிரித்தாள் எனக்கும் ஒரு தடவை அதை வாசிச்சு பார்க்க தருவியா எதை அதான் தம்பூரா ஐயோ அதை வெளியே எடுத்துட்டு வர முடியாதே ஏன் அப்பா திட்டுவாரே அது கூட சேர்த்து பாடினா தானே நான் ஸ்ருதியோட பாடுறேனா இல்லையான்னு தெரியும் உனக்கு எதுக்கு ஸ்ருதி சின்னி உன் குரல் தான் நூல் பிடிச்சாப்புல ஒரே சீராக இருக்கே அவன் என்னதான் சமாதானம் சொன்னாலும் அந்த முகத்தில் ஒரு ஏக்கம் படரத்தான் செய்தது இதற்கு அடுத்த நாள் பிற்பகல் இவளை சந்தித்த பொழுது அவள் அமர்ந்திருந்த கோலம் அவனை பக் சிரிக்க வைத்தது சின்னி என்னது இதுதான் இன்னோட தம்பூரா அவள் தன் கையில் இறந்த விறகு கட்டையை தூக்கி காண்பித்தாள் இப்பொழுது நினைத்தாலும் ஹரிக்கு சிரிப்பு மெல்லிசா இதழ் கடையில் தோன்றாமல் இல்லை மெதுவாடரங்கு தம்பூரவ பார்த்து இறக்கு மிருதங்க வித்வான் குரல் கொடுத்ததும் தான் வீடு வந்து சேர்ந்து விட்டதையே உணர்கிறான் ஹரி லலிதா இதற்குள் நன்றாக தூங்கிவிட்டாள் அவளை உலுக்கித்தான் எழுப்ப வேண்டியிருந்தது காரில் இறந்து இறங்கியதுமே அவள் நேரே படுக்கை எரைக்குத்தான் போகிறாள் அம்மாவை கேட்டு கொஞ்சம் தயிர் சாதமாவது சாப்பிட்டுட்டு படு லலிதா காலம்பரையிலிருந்து ஒரு வாய் தண்ணி கூட குடிக்காம அவள் படுக்கை எறை வாசலில் கட்டி இருந்த குழாய் மணிகளை ஒதுக்கி தாழ்பாலை திறக்க போனவள் விருட்டென தலையை திருப்பி பார்க்கிறாள் பரவாயில்லையே நான் சாப்பிடலேங்கிற ஞாபகம் கூட இருக்கா உங்களுக்கு பாம்பின் சீரல் போல அவளுடைய வார்த்தைகள் ரகசியமாய் அதே சமயத்தில் ஹரியின் நெஞ்சையே பிளப்பதாய் அவள் படுகை அறையை திறந்து அலமாரியில் இருந்த பிஸ்கட் டப்பாவை தூக்கி மடியில் வைத்து கொண்டு உட்காருகிறாள் ஹரி அப்பாவை பார்த்து கச்சேரியை பற்றி ஓரிரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு தன் அறைக்கு திரும்பிய போது லலிதா சுவரை பார்த்து திரும்பி படுத்திருந்தாள் மெல்லிய விசும்பல் தொடர்கிறது விளக்கை அணைத்துவிட்டு அவளை தொட்ட உடனேயே விசும்பல் அடங்கி அவளுடைய குரல் சீற்றத்துடன் ஒலிக்கிறது என்னை தொடாதீங்கோ இன்னைக்கு வேணும்னு என்னை அவமானப்படுத்தணும்னே அந்த கல்யாணத்தில் அவ்வளவு நேரம் பாடியிருக்கேள் ஏதுடா பெண்டாட்டி பசியோடு உட்கார்ந்துருக்காளே சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகணுமேன்னு கொஞ்சமாவது பரிவு பச்சாதாபம் இருந்திருந்தா இவ்வளவு நேரம் பண்ணியிருப்பேளா செய்கிறதையும் செஞ்சுட்டு இங்கே வந்து இத்தனை நேரத்துக்கு மேலே என்னை தயிர் சாதம் சாப்பிட சொல்றேன் உங்களுக்கெல்லாம் சங்கீதந்தான் பெருசாக போச்சு அப்புறம் பொண்டாட்டி எதுக்கு குடும்பம்தான் எதுக்கு தம்பூராவை அவ கட்டின்ட்டு படுத்துக்கோங்கோ போங்கோ ஹரி அவளுடைய இடையில் பதிந்திருந்த தன் கரத்தை வெடுக்கனை எடுத்துக்கொள்கிறான் ஹரி லலிதாவை சமாதானப்படுத்த விரும்பவில்லை தன் தலை விதியை நினைத்து நொந்து கொள்கிறான் கல்யாணமான பொதுசில் இவளுடைய சின்ன சின்ன முக சிணுங்களுக்கெல்லாம் கூட அவன் அதீதமாய் கவலைப்பட்டதுண்டு இவள் கொஞ்சம் விலகிப்படுத்தாலே மனசுக்குள் எதை எதையோ நினைத்து குழம்பியதுண்டு ஆனாலும் இவள் இந்த கட்டில் சுகத்தை மட்டுமே ஒரு பொருட்டாக வைத்து இவனை அடிமைப்படுத்த நினைக்கும் போதெல்லாம் கொழுந்துவிட்டு எரிகிற தணலின் மீது தண்ணீர் பட்டாற் போல சட்டென் அவிந்து போவான் அவன் ஹரியின் இந்த போக்கே அவளுள் இன்னும் நிறைய வீம்பை வளர்ப்பதாய் அமைந்தது போதும் இந்த வாழ்க்கையே அழுத்து போச்சு எனக்கு போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணினனோ இப்படி பிரியமே இல்லாத அகத்துக்காரர் எனக்கு கிடைச்சிருக்கார் இவை இவள் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் இப்பொழுதும் அதையேதான் சற்று மாற்றி சொல்கிறாள் நான் போன ஜென்மத்தில் நல்ல பூவை எடுத்து போட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கேனா அதான் இப்படி ஒரு பாகியவதியாக இருக்கேனா பெருசாக சொல்ல வந்துட்டார் அந்த மனுஷன் என் கஷ்டம் எனக்குன்னா தெரியும் மற்ற பெண்களைப் போல ஒரு சினிமா கிடையாது ட்ராமா கிடையாது எப்போ பாரு கச்சேரி கச்சேரி கிழங்கட்டகளோடையே பேச்சு ஹரி கண்களை இருக மூடிக்கொள்கிறான் உதடசையாமல் மனசுக்குள் ராம ராம என்று ராமஜபம் பண்ணுகிறான் ராமஜபம் பண்ணும்போதே சுப்பிரமணியத்தின் முகம்தான் கண்களுக்குள் வந்து நிற்கிறது இவரை பற்றி யாரோ என்னவோ சொல்லிவிட்டு போகட்டும் ஒரு கலையை தீர்க்கமாக கற்றவராக இருந்தாலும் அதுகூட வேண்டாம் சம்சார சாகரத்தில் இத்தனை வருஷம் அலுப்பு சலிப்பில்லாமல் நீந்தியவர் யாராக இருந்தாலும் மகான் தான் அப்படி பார்க்க போனால் அப்பா அம்மா ரங்கு எல்லாமே மகாத்மாக்கள் தான் சின்னி சின்னி மட்டும் விதிவிலக்கா என்ன அவளும் மகாத்மாக்களோடு சேர்த்திதான் அந்த மனுஷன் உங்கள் அப்பாவை சொன்னார் பாருங்கோ அது மட்டும் நூற்றுக்கு நூறு நிஜம் அவர் பண்ணின புண்ணியம் பிள்ளைக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷம் அப்புறமாவும் அப்பா பேச்சை மீறாத பிள்ளையாகவே இருக்கிறது தான் இந்த மாதிரி பிள்ளை எங்கே கிடைக்கும் வருஷத்தில் ஆறு மாதம் கிராமத்து எளிவங்களை வந்து உட்கார்ந்து கொண்டு அப்பாவுக்கு காலை பிடிச்சி விட்டுண்டு அதுக்கும் அவர் புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ இல்லையோ எங்கப்பாவும் ராம லட்சுமணர் கணக்கா நாலு பிள்ளையை பெற்றிருக்கார் என்ன பிரயோஜனம் என்னைக்கு ஒருத்தி கழுத்தில் தாலியை கட்டினான்களோ அந்த நிமிஷமே அவன் முந்தானையே சரணாகதின்னு ஓடிட்டானுங்க அது எங்கப்பா செஞ்ச பாவம் என்ன எங்கள் மன்னிகள் செஞ்ச புண்ணியம் ராம 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 அவன் தலையணையில் கன்னத்தை பதித்துக் கொள்கிறான் மாலையில் பாடிய தியாகையர் கீர்த்தனை தொண்டைக்குள் சஞ்சரிக்கிறது எவரிதோ நீ தெல் புது ராம நாலோ நீ ஜாலினி கச்சேரியில் மாளவதி ராகத்தை பாட வேண்டும் போல தோன்றியது பாடினான் ஆனால் இப்பொழுதோ இந்த நேரத்துக்குத்தான் அந்த கீர்த்தனை மிக பொருத்தமானது போல தோன்றியது ஐயோ என் மனசு படுற கஷ்டத்தை தியாகய்யர் தீர்க்க தரிசனத்துல உணர்ந்து எனக்காகவே பாடி வச்சுட்டு போயிருக்காரோ எவரிதோ நே நெல் புதுராமா என் மனசுல இருக்கிற துயரத்தை யார்கிட்ட சொல்வேன் கூட்டம் கூடி சதா பஜனைகள் செஞ்சும் காரியங்கள் எல்லாம் குளறுபடியாயிடுத்தே பிள்ளையார் பிடிக்க குரங்கா ராமா அவன் ஒரு நிமிஷ நேரத்துக்கு தலையணையையே தன் தாயின் மடியாக நினைத்து பார்க்கிறான் சிறு குழந்தை போல துக்கம் பொங்கிக் கொண்டு வருகிறது அம்மா அம்மா உன் பிள்ளை பெரிய வித்வானுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டு ஆனந்தமா இருப்பான்னு நினைச்சு இந்த கல்யாணத்தை பண்ணினியே இப்ப அவன் படுற அவஸ்தையை பாத்தியா பெண்டாட்டியின் கோபத்துக்கு பயந்து அழுவது ஓர் ஆண்மகனுக்கு அழகில்லை என்பது அவனுக்கு தெரியும் தான் இருந்தாலும் வேறு வழி தெரியவில்லையே பட்டணத்தில் இவர்களுக்குள் இது போன்ற கருத்து வேறுபாடுகள் வரும்போதெல்லாம் ஹரி தனது தலையணையையும் போர்வையையும் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியேறி விடுவான் நேரே பூஜை அறைக்கு போய் மண்டபத்தில் உள்ள அம்பாளை கொஞ்ச நேரம் உறுத்து பார்த்துவிட்டு அங்கேயே படுத்து விடுவான் பாதி ராத்திரிக்கு மேல் லலிதாவே கீழே இறங்கி வருவாள் அழுது அழுது கண்களும் மூக்கும் மிளகாய் பழம் போல சிவந்திருக்கும் இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இங்கே வந்து படுத்துட்டேள் அவன் தலையை திருப்பி அவளை பார்க்காமலேயே பதில் சொல்வான் எப்பவும் பெண்டாட்டி பக்கத்தில் தான் படுத்துக்கணுமா ஒரு ஆம்பளை பெத்த தாயார்கிட்டவும் படுத்துக்கலாம் ஊருக்கு போகிற சமயத்தில் தாராளமாக உங்கள் அம்மா பக்கத்தில் படுத்துக்கோங்கோ இங்கே எதுக்காக வெறும் தரையில் இப்படி வர சமையல்கார மாமி பார்த்தா ராத்திரி என்ன தகராறு நடந் நடந்துக்கிறோம்னு ஊகிச்சுக்கிறதுக்கா பைத்தியம் ஊர்ல இருக்கிற அம்மா இல்ல அம்மாவுக்கெல்லாம் அம்மாவான அம்பாள் பக்கத்துல என் பிரச்சனைகளை எல்லாம் மறந்துட்டு சித்த நேரம் படுத்துட்டு இருக்கணும் போல இருக்கு நீ போய் படு போ அவன் அழுத்தம் திருத்தமாக கூறிவிடுவான் அவள் சற்று நேரம் நின்றபடியே புலம்பி விட்டு போய் படுப்பாள் இங்கே கிராமத்து வீட்டில் அதெல்லாம் முடியுமா முதலாவது இவன் படுக்கையறை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாலே இவனை பெற்றவள் பதறி அடித்து கொண்டு விடுவாள் அப்பா வேறு இரவு முழுக்க தூக்கம் வராமல் மூட்டு வளையையே வெறித்து கொண்டு இருப்பவர் தலையை திருப்பாமலேயே என்னடா என்று அதட்டுவார் இந்த லட்சணத்தில் பூஜை அலமாரிக்கு பக்கத்தில் போய் படுப்பதாவது அதெல்லாம் நடக்காத காரியம் இருந்தாலும் லலிதாவின் முணுமுணுப்பு தாழாதவனாய் கையில் டார்ச்சுடன் அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறான் யாரு ஹரியா அம்மா தான் குரல் கொடுக்கிறாள் எங்கடா கிளம்பிட்டே இந்த நேரத்தில் இது அப்பா புழக்கடை பக்கம் போயிட்டு ம் ஜாக்கிரதை துணைக்கு வேணுமானா ரங்கு போ பூச்சி போட்டு இருக்கும் மறுபடியும் அப்பா அத்தனை அவஸ்தைகளிலும் ஹரிக்கு சிரிப்பு தான் வருகிறது புழக்கடை பக்கம் போக ஒரு ஆம்பிள்ளைக்கு துணை வேணுமா அவன் வார்த்தைகளை அமுக்கி கொண்டு எழுகிறது ரங்குவின் குரல் இருடா நானும் வர்றேன் நீ ஆம்பிளை தான் ஒத்துக்கறேன் ஆனாலும் எங்களை பொறுத்த மட்டும் நீ குழந்தைதானே அவன் குடுமியை அழுந்த முடிந்து கொண்டு ஹரிக்கு முன்னால் நடக்கிறான் புழக்கடை பக்கம் போன ஹரி வந்த காரியத்தை கவனியாமல் துவைக்கிற கல் மீது உட்கார்ந்து விட்டதை கண்டதும் ரங்கு சற்றை திடுக்கிடுகிறான் என்னடா இங்கேயே உட்கார்ந்துட்ட தூக்க கலக்கமா சு மனசு தாண்டா கலங்கி கிடக்கு ரங்கு ஹரியின் அருகில் வந்து தோளை தொடுகிறான் ஏதாவது தகராறா ஏண்டா கச்சேரி முடிஞ்சு வீடு வந்து சேரவே பனிரெண்டு மணிக்கு மேல ஆயிடுத்து அத்தனை நேரத்துக்கு அப்புறமாவும் பெண்டாட்டி எதுக்குடா பேச்சு கொடுக்குற கச்சேரி முடிய நேரமானதுதான் ரங்கு அவளுடைய கோபத்துக்கே காரணம் ரங்கு சற்று நேரம் மௌனமாயிருக்கிறான் ஹரி தன் நெஞ்சில் குமைந்து கொண்டிருக்கும் எண்ணங்கள் அத்தனையையும் கிணச்சடியிலேயே கொட்டிவிட வேண்டும் என்கிற ஆவேசத்திலும் குரலில் ஒரு பதற்றமோ படபடப்போ இல்லாததுதான் ரங்குவை ஆச்சரியப்படுத்துகிறது ஒரு பாடகன் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணிக்குள்ளே கச்சேரியை முடிச்சிடணும்னு நேரம் ஒதுக்கிண்டு பாட முடியுமா ரங்கு சங்கீதம் வெறும் தொண்டைக்கும் நாக்குக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா அது ஹிருதயத்திலிருந்து பிரவாகிக்கிற கங்கா ஜலம் மாதிரி இல்லையா பிரவாகத்தை அணை போட்டு அடக்க முடியுமோ அதே மாதிரி வாங்குற பணத்துக்கு ஏற்ற மாதிரி பாடணுங்கிறது அவ கொள்கை நான் என்னடா பண்றது காசுக்கு தகுந்த சரக்கு கொடுக்க நான் என்ன சரக்கு கடையா வச்சிருக்கேன் ரங்கு சிரிக்கிறான் மடியில் இருந்து கொஞ்சம் புகையிலையை எடுத்து கடை வாயில் அடக்கி கொள்கிறான் வாஸ்தவம் இன்னைக்கு வித்வா சுப்பிரமணியமோ இல்ல அவர் குடும்பத்தை சேர்ந்தவாளோ கற்பனை செஞ்சு கூட பார்த்துருக்க மாட்டா இப்படி ஒரு தேவகானத்தை நீ அமிரதாரையா வர்ஷிப்பேன்னு ஹரி மங்கிய நிலவை ஒரு தரம் அண்ணாந்து பார்த்துவிட்டு ரங்குவை பார்த்து சிரிக்கிறான் என்ன சிரிப்பு லலிதாவோட வயிற்றுச்சல கொட்டிக்கணும்னு தான் அப்படி பாடினியா சேச்ச என்ன ரங்கு நீ கூட அப்படி நினைக்கிற பின்ன இன்னைக்கு கச்சேரியை கேட்க அவன் வந்திருந்தாடா அவனா எவன் சின்னிடா ரங்கு ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் விழிக்கிறான் சின்னியை மறந்துட்டியா ரங்கு என்னோட ஒரே சிஷ்யை ஓ ஓ ஓ அவளா இங்கே புழக்கடை சுத்தம் பண்ண அவ எங்கட அங்க வந்தா நிறை மாசம் வேற போல இருக்கு ரங்கு வியப்பில் கூவியே விட்டான் அதை நினைச்சாதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு ரங்கு பாவம் அந்த வயத்தை சுமக்க மாட்டாம சுமந்துண்டு பஸ்ல இவ்வளவு தூரம் என் பாட்டை கேட்கறதுக்காக உண்மையை சொல்லப்போனா என்னோட சிஷ்யை ஒரு நல்ல ரசிகை பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி சபா கச்சேரியை கேட்க முடியாத நிலையில் இருக்கிற அவ கேட்டு ரசிக்கணும்னு தான் நான் ரொம்ப சிரத்தை எடுத்துட்டு பாடினேன் காரில் திரும்பிறச்ச அவளையும் நம்ம கூட ஏற்றிண்டு வந்து அவ இருக்கிற தெருவில் இறக்கி விட்டுடணும்னு தான் நினச்சேன் அப்படி செஞ்சிருந்தா லலிதா மாயவரத்திலிருந்தே பிறந்தகத்துக்கு கிளம்பியிருப்பா நான் அவளுக்காக கூட பயப்படல எனக்கு பக்கவாத்தியம் வாசிச்சு அந்த பெரியவா மனசு புண்பட்டு விடக்கூடாதுன்னு தான் பயந்தேன் ஏரங்கு அங்கு வித்வான் சுப்பிரமணியம் சொன்னாரே உங்கள் அப்பா பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச பொண்ணியம் தான்னு சொல்வேன் யாருக்கும் கெடுதல் நினைக்காத சுத்த ஜென்மா அவன்னு சொன்னாரே அவர் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் உங்கள் அப்பா சுத்த ஜென்மாதான் ஹரே அப்பேற்பட்ட சுத்த ஜென்மாவுக்கு ஒரு பாமர பொண்ணு சங்கீதம் கற்றுக்கிற விஷயத்தை கேட்டதும் அன்னைக்கு ஏன் அத்தனை கோபம் வந்தது ரங்கு திண்ணையில் ஒன்றுன நாய்க்குட்டியை விரட்டி அடிக்கிற மாதிரி சின்னியை ஏன் விரட்டி அடித்தார் ஹரியின் கேள்விக்கு பதில் அளிக்க முடியாமல் திகைத்து நிற்கிறான் ரங்கு ஹரிக்கு அந்த நாள் அப்பாவின் ருத்ர வடிவத்தை பூரணமாக தரிசித்த நாள் இன்னமும் பசுமையாக நினைவில் இருக்கிறது அது மட்டுமல்ல சின்னிக்கு இவன் சங்கீத சிக்ஷை ஆரம்பித்து சரியாக இரண்டு வருடங்கள் கழித்து வந்த அந்த நவராத்திரி வைபவத்தன்று நடந்த நிகழ்ச்சியும் மறக்கவில்லை அப்பயாவின் சிஷ்ய பிள்ளைகளிலேயே பெரிய இடத்து பையனான வெங்கிட்டு அந்த நவராத்திரி அன்றுதான் உள்ளூர் சிவன் கோவிலில் தன் சங்கீத அரங்கேற்றத்தை வைத்து கொண்டான் வெங்கிட்டுவுக்கு அந்த வயசிலேயே சாரீரத்தை எப்படி தன் வசத்தில் வைத்து கொள்வது என்கிற வித்தை தெரிந்திருந்தது போதாக்குறைக்கே பதினெட்டு வயசுக்கு நல்ல களை கட்டுக்குடுமையும் பட்டு ஜிப்பாவும் எதிரிலே பெரியவர்களும் தன் குருவும் இருக்கிற பயபக்தியினால் ஜரிகை அங்க வஸ்திரத்தை பணிவாய் இடுப்பில் இருக முடிந்திருந்த நேர்த்தியும் பார்க்க பதினாயிரம் கண் போதாது அப்பேற்பட்ட வெங்கிட்டு தன் இசை அரங்கேற்றத்துக்காக வண்ண காகிதத்தில் அழைப்பிதழ் அச்சடித்து ஊர் முழுக்க விநியோகித்திருந்தான் வெங்கிட்டுவின் அப்பா பெரிய சங்கீத ரசிகர் பசை உள்ளவராகவும் இருந்ததால் நாலு பெரிய மனிதர்களை சதசுக்கு அழைத்து தம் பிள்ளைக்கு இத்தனை நாளும் சங்கீதத்தை கரைத்து புகட்டிய ஹரியின் தந்தையை மேடைக்கு அழைத்து பொன்னாடை போர்த்தி மாலை போட்டு எல்லாவித மரியாதைகளையும் செலுத்தி கௌரவித்தார் குரு சிஷ்ய பாவத்தை பற்றி வெங்கட்டுவின் தந்தை பேசும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு தம் கையில் இருந்த நவரத்தின மோதிரத்தை கழற்றி ஹரியின் தந்தையினுடைய விரலில் மாட்டிவிட்டார் இத்தனை அமர்களத்திற்கும் சிகரம் வைத்தாற்போல வெங்குட்டுவின் கச்சேரி ஊரே நாலைந்து நாட்களுக்கு விடாமல் பேசும்படியாக அமைந்துவிட்டது இந்த கச்சேரியை சின்னியும் கோவில் குளக்கரை பக்கமாக நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் ஆனால் ஹரியின் அப்பாவுக்கு மோதிரம் அணிவித்தமையோ பொன்னாடை போர்த்தியதையோதான் அந்த சிறுமியால் பார்க்க முடியவில்லை மறுநாள் ஹரியை ஆற்றங்கரையில் பார்த்தபோது மட்டும் மறக்காமல் கேட்டாள் உங்கள் அப்பாவுக்கு அந்த பையனோட அப்பா மாலை போட்டாரா எல்லாரும் கை தட்டினாங்களே மாலை மட்டும் இல்லை சின்னி கையில் மோதிரம் மாட்டி பொன்னாடை ஊற பொருத்தினாங்க பொன்னாடையினா ஜருகை தெரியுமா ஜருகை பழபழன்னு இருக்குமே ஆ நேற்றுக்கு கூட அந்த ஜானு பொண்ணு கட்டியிருந்த பாவாடை அதை கரையை கூட பழப்பழன்னு தெரியுமே சொல்லு ஜானு பாவாடையில் கரையில் மாத்திரம் தானே ஜரிக இது அப்படி இல்லை பெரிய துண்டு முழுக்க ஜரிகையாலேயே பூ வேலை பண்ணியிருப்பாங்க மோதிரம் தங்கம்மா பின்ன அதில் ஒன்பது கல் வைரம் பவழம் முத்தூன்னு ஹரி ஒரே உற்சாகத்தோடு சொல்லிக்கொண்டே போகிறான் சின்னி அவன் முகத்தை கவலையுடன் பார்க்கிறாள் ஆமா ஹரி நானும் கச்சேரி செய்ய ஆரம்பிச்சா உனக்கு இதெல்லாம் வாங்கி வாங்கித்தரணுமில்ல ஐயோடி இத்தனை காசுக்கு நான் எங்கே போவேன் அந்த கணத்தில்தான் ஹரி சின்னியினுடைய கச்சேரி அரங்கேற்றத்தை பற்றியே யோசித்தான் இது ஒன்றும் விளையாட்டாய் ஒதுக்கிவிடக்கூடிய விஷயம் இல்லை சின்னிக்கு தானும் வெங்குட்டுவை போல மேடையில் அமர்ந்து பக்க வாத்தியங்களோடு பாட வேண்டும் என்கிற லட்சியம் உள்ளூர நீரு பூத்து நெருப்பாய் கனிந்து கொண்டிருக்கிறது ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து போன ஹரி மெல்ல அவளை சமாதானப்படுத்தும் முறையில் சொன்னான் அவ எல்லாரும் பெரியவா பொன்னாடை மோதிரம் எல்லாம் பெரியவாளுக்கு தான் போடுவா நாம் எல்லாரும் சின்னவாதானே நமக்கு அதெல்லாம் வேண்டாம் வழக்கம் போல இந்த ஆத்தங்கரையில் தோ அந்த வண்ணான் துறை இருக்கே அங்கேயே கச்சேரியை வச்சுக்கலாம் போ ஹரி அங்கே கழுதகிதான் நின்றுட்டு இருக்கோம் சின்னி சிணுங்கினாள் ஹரிக்கு சின்னியை சந்தோஷப்படுத்த ஏதாவது செய்தாக வேண்டும் போல தேகமே பரபரத்தது இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி